அனைவருக்கும் சேஷப்பிரியாவின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது எழுத்தாளர் திருமதி சித்ரா ரமேஷ் அவர்கள் எழுதிய நவீன சுயம்வரம், பாகம் 11. இதுவரை வெங்கட் தன்னோட தங்க வர்ஷினிக்கு சில அறிவுரைகள்லாம் கொடுக்கறான். அவளோட பேசி அவ தேர்ந்தெடுத்திருந்த சந்தோஷ் எப்படிப்பட்டவன்னு விசாரணை பண்றான். வெங்கட்டோட அம்மா அர்ச்சனாவுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்தெடுத்துன்னு சந்தோஷத்துல இருக்கா. அந்த சமயத்துல வர்ஷினியோட காதல் விவகாரம் தெரிஞ்சிருந்த வெங்கட் வர்ஷினிய பத்தி இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்றான். அந்த சந்தோஷ் டெக்சாஸ்ல தான் PhD பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சின்ற வெங்கட்டுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால வர்ஷினியோட கல்யாணத்துக்கு எப்படி உதவலாம் அப்படின்னு யோசிக்கிறான். இனி என்ன நடக்கிறதுன்னு பாப்போம். வர்ஷினி கிட்ட பேசிட்டு போனை வச்சதுக்கு அப்புறமா சஹானா கேக்குறா, பாச மலரே, நானும் ஏன் தம்பி கூட பேசணும், வரியா அப்படின்னு கேக்குறா சஹானா. அதாவது வெங்கட்டோட தங்க கிட்ட பேசுறதுக்கு சஹானா எவ்வளோ ஆசையா இருக்காளோ அதே மாதிரியான மனம் வெங்கட்கிட்டயும் இருக்கணும்னு எதிர்பார்க்கறா சஹானா. ஆனா வெங்கட் சொல்றான், நீயும் உன் தம்பியும் ஒரே விளையாட்டுத்தனம்தான், நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறான் வெங்கட். சஹானாவோட தம்பி கார்த்திக் அவளுக்கு விளையாட்டு தோழனா இருந்ததை விட சஹானா அவனுக்கு இன்னொரு அம்மா மாதிரி அவனை மிரட்டுறது தான் அதிகமா இருக்கும். என்னதான் வெங்கட் அந்த மாதிரி பேசியிருந்தாலும் சஹானா தம்பி கிட்ட பேசும்போது பக்கத்துலதான் இருக்கான். சஹானா ஸ்கைப் பண்றா. ஸ்கைப்ல தம்பி கார்த்திக் வரான். இப்போ சஹானா பேசுறா, கார்த்திக் இன்னைக்கு எத்தனை ரவுண்டு ஊரை சுத்தி அடிச்ச அப்படின்னு கேக்குறா சஹானா. கார்த்திக் சிங்கப்பூர்ல தேசிய சேவை பண்ணிட்டு இருக்கான். அந்த கட்டாய ராணுவ பயிற்சி 2 வருஷம் முடிஞ்ச பிறந்தான் பல்கலைக்கழகத்துல சேர முடியும். என்னடா பண்ண இந்த வீக்கெண்ட்ல அப்படின்னு சஹானா கேட்டா. என்ன பண்றது, அம்மா பாஷையில சொல்லணும்னா வெட்டியா ஊரை சுத்துற வேலைதான். விவோ சிட்டிக்கு போய் ஜங்கிள் புக் 3D பார்த்தேன் அப்படின்னு சொன்னான் கார்த்திக். போடா, என்ன விட்டுட்டு போயிட்டியா அப்படின்னு பொய் கோபம் காட்டினா சஹானா. நீ வர்றதுக்குள்ள அடுத்த படம் வந்துடும். கார்த்திக்கும் விடாம பேசிண்டே இருந்தான். நடுவுல வெங்கட்டையும் வம்புக்கு இழுத்தான் கார்த்திக். அத்திம்பேர், சஹானாவ ஜங்கிள் புக், ஹாரி பாட்டர் இதுக்கெல்லாம் கூட்டிட்டு போங்க. அவளுக்கு ஹாரி பாட்டர் தான் தெய்வமே. அத மூவியா எடுக்கிறச்சே, அதுல நான் நடிக்கட்டுமா அப்படின்னு அப்பா கிட்ட பர்மிஷன்லாம் கேட்டா. விட்டிருந்தோம், எம்மா வாட்சனுக்கு பதிலா இவளே நடிச்சிருப்பா அப்படின்னு சொன்னான் கார்த்திக். வெங்கட்டுக்கு சஹானா ஹாரி பாட்டர் கதைகளோட தீவிர ரசிகைன்னு தெரியும். ஏன்னா அவளே பல தடவை இத பத்தி சொல்லியிருக்கா. இருந்தாலும் கார்த்திக் சொல்றத கேக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கார்த்திக் பேசிண்டே போனான், ஹாரி பாட்டர் புக் வர்ற அன்னைக்கு அவளை பார்க்கணுமே, சீக்கிரமா எழுந்துண்டு புக் ஸ்டோர் வாசல்ல போய் நின்னு புக் வாங்கிட்டு வருவா. அதுக்கப்புறம்தான் மெயின் பிக்சரே வரப்போறது. சாப்பிட மாட்டா, குளிக்க மாட்டா. அந்த புக்கை படிச்சு முடிச்சுட்டு அவ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் போன் பண்ணின அப்புறம்தான் மத்த வேலையே பண்ணுவா. அப்பாதான் அம்மா திட்ட திட்ட இவ ஒண்ணுமே சாப்பிடலையேன்னு சாதம் பிசைஞ்சு ஊட்டி விடுவர். இவளும் வெக்கமே இல்லாம ஆனு வாய காட்டுவா. என்கிட்ட ஒரு போட்டோ கூட இருக்கு, நீங்க சிங்கப்பூர் வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் கார்த்திக். ஏய் கார்த்திக், இதெல்லாம் சும்மா, நீ ரொம்ப சின்ன குழந்தை, அப்பா எனக்கு சாதம் ஊட்டுறதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு கேட்டா சஹானா. இதோ இப்பதான் தெரிஞ்சிடுதே அப்படின்னு சொன்னான் கார்த்திக். சரி கார்த்திக், உனக்கு யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளா அப்படின்னு கேட்டா சஹானா. அத்திம்பேர், பாருங்களேன் சின்ன பையனை எப்படி கெடுக்கிறான்னு. ஐயையோ, உன்கிட்ட மாட்ட மாட்டேன், எனக்கு இருந்தா கூட நான் சொல்லவே மாட்டேன். இவளோட வீக் பாயிண்டே அம்மாதான். அம்மா கிட்ட எதையும் சொல்லாம இவளால இருக்கவே முடியாது. ஆனா கண்டிப்பா இந்த அரேஞ்சு மேரேஜ்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னான் கார்த்திக். வெங்கட்டுக்கு இந்த அக்கா தம்பி கொஞ்சல் புதுசே கிடையாது. வார வாரம் இது நடந்துட்டு தான் இருக்கு.
பேசி முடிச்சதுக்கு அப்புறம், ஜானு நான் ரொம்ப நல்லா கேட்கணும்னு நினைச்சேன், ஏன் உனக்கும் உன் தம்பிக்கும் இவ்வளவு வயசு வித்தியாசம் அப்படின்னு கேட்டான் வெங்கட். அதுவா, நான் ஒருத்தியே போதும்னு அம்மாவும் அப்பாவும் முடிவு பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நான் தான் வீட்டுல ஒரு குட்டி பாப்பா இருந்தா நல்லா இருக்கும்னு அப்பா கிட்ட சொல்லிண்டே இருந்தேன், அதனாலதான் இவ்வளோ பெரிய கேப் அப்படின்னு சொன்னா சஹானா. நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு ஆரம்பிச்சா. அதுக்குள்ள வெங்கட் அவளை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருந்தான். நல்ல வேளை உங்க அப்பா இன்னொரு குழந்தை பெத்துண்டர், இல்லனா நீ மட்டும் ஒரே பொண்ணா இருந்திருந்தா நான் என்ன பாடுபட்டிருப்பேனோ. சரி சரி, நீ என்னவோ கேட்கணும்னு சொன்னியே கேளு அப்படின்னு சொன்னா வெங்கட். எல்லார் வீட்லயும் ரெண்டு குழந்தைங்க தான் இருக்கும், உன் வீட்டுல மட்டும் எப்படி மூணு, உன்னோட அப்பா டாக்டர் வேற அப்படின்னு சொன்னா சஹனா. ஏன், டாக்டரா இருந்தா மூணு குழந்தை பெத்துக்க கூடாதா அப்படின்னு சொன்னா வெங்கட் சிரிச்சுண்டே. அப்படிலாம் ஒன்னும் இல்ல, எனக்கு உன்னோட ப்ரொஃபைல ரொம்ப பிடிச்சதுக்கு ஒரே காரணம் ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்கிற விஷயம்தான். எனக்கு நிறைய சிப்ளிங்ஸ் இருக்கணும், நிறைய குழந்தைங்க இருக்கிற வீட்டுல கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசை அப்படின்னு சொன்னா சஹானா. ஹம், சரியா போச்சு போ, எல்லாம் போய் கடைசியில இந்த வருஷாதான் நம்மளோட கல்யாணத்துக்கு காரணமா அப்படின்னு சிரிச்சான் வெங்கட். சஹானா விடல, எனக்கு இன்னொரு குட்டி பிரதரின்லா இருந்தா கூட ரொம்ப சந்தோஷப்படுவேன், உன்ன மாதிரி அம்மாஞ்சியா வளர்க்க மாட்டேன், ரவுடி மாதிரி வளர்ப்பேன் அப்படின்னு சிரிச்சா சஹானா. வெங்கட்டும் சிரிச்சான். வர்ஷினிய அவனோட வீட்டுல செல்ல குழந்தையாதான் எல்லாருமே பார்த்தாங்க. வெங்கட்டும் அர்ச்சனாவும் அம்மா ஒரு வட்டம் போட்டா அதுக்குள்ளேயே இருப்பாங்க. வர்ஷினி கவலையே படாம அங்க வட்டமே இல்லாத மாதிரி அதை விட்டு வெளியில தான் இருப்பா. அவளுக்கும் கல்யாணம் நடக்க போறது, ஆனா அம்மா கிட்ட இந்த விஷயத்த எப்படி சொல்றது அப்படின்னு குழப்பமா இருந்தா வெங்கட். அதே சமயத்துல தெலுங்கு ஹீரோஸ்லாம் ஹேண்ட்ஸம்மா உனக்கு அப்படின்னு பொய் கோவத்தோட சஹானா கிட்ட பேசினான் வெங்கட். கல்யாணி போன்ல சொன்ன மாதிரியே அமெரிக்காவுக்கும் வந்தாச்சு. வெங்கட்டுக்கு முகமெல்லாம் பல்பு போட்ட மாதிரி இருந்தது. அம்மா வந்ததுலேருந்து காலை உணவுக்கு பொங்கல் உப்புமா தோசை எல்லாம் பண்ணி போட்டா, மத்தியானம் சுட சுட சமைச்சு கொடுத்தா, சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போதே அம்மா இருக்கா அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது வெங்கட்டுக்கு. அது மட்டும் இல்ல, சஹானாவும் கல்யாணியும் ரொம்ப இழைஞ்சின்றாங்க. வெங்கட்டோட தங்கைகளுக்கு பண்ற மாதிரியே சஹானாவுக்கும் கல்யாணி எல்லாமே பண்ணினா. ஆனா சஹானாவோட பழக்க வழக்கங்கள் ஒத்து வராம கொஞ்சம் கல்யாணிக்கு திண்டாட்டமாதான் இருந்தது. நவீன சுயம்வரம் தொடரும்.